ஸோ இது ஒரு தண்டனை அதிகரிக்கிறது வந்து தீர்வாகவே அமையாது. கரெக்டான சொல்யூஷன் என்னன்னா, சைல்ட் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை எப்படி தடுக்கலாம், எப்படி தடுக்கலாம்னா, இப்போ சில்ட்ரன்ஸ் வந்து நிறைய நோட் பண்ணணும் எவ்ரிடே வந்து அவங்களுக்கு. ஆனால் பிரச்சனை எதாவது ஆனால் பசங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. பூரா ஃபேவர் நிறைய என்ன சொல்றது, கல்லால் அடிச்சு கொலை பண்ணுறது இருக்கு, அண்ட் தலையை வெட்டுறது இருக்கு, நடு ரோட்டில் வச்சு சுட்டு கொடுறது இருக்கு. ஆனால் அங்கேயும் நடக்குதான்னு கேட்டால் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு தண்டனை அதிகரிக்கிறது வந்து ஒரு தீர்வாகவே அமையாது. இதுக்கு இதுக்கு முக்கியமான ஒரு இது என்னென்னா, கரெக்டான சொல்யூஷன் என்னென்னா, செக்ஷுவல் எஜுகேஷன் அண்ட் செக்ஷுவல் அவேர்னஸ். ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட அந்த லஸ்ட்டோட பழகிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குறைக்கணும். அதை எது பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து செக்ஸ் எஜுகேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ரோ. என்னோட ஒப்பீனியன் அதான் ப்ரோ. ஓகேவா? அவர் ஆப்போசிட் ஒரு டீனேஜ் பையனோ இல்லை டீனேஜ் பொண்ணோ இன்னொரு ஆப்போசிட் ஜெண்டரோட பழகிறது வெறும் லஸ்ட்டுக்காக மட்டும் இல்லை, அதுலேயும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். அது வரணும்னா செக்ஷுவல் எஜுகேஷனில் தான் அப்புறம் வர முடியும். இப்போ நான் ஆக்சுவலாக இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறையா சைல்டு ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரிலாம் நடந்துட்டான். ரீசன்ட் டைம்ஸில் வந்து நிறைய சைல்டு ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதை எப்படி தடுக்கலாம், எப்படி தடுக்கணும்னா, இப்போ 18 இயர்ஸ்க்கு கீழே இருக்க நிறைய பேர் பசங்களோ பொண்ணுங்களோ அவங்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சதுன்னா, அதுக்கான ஒரு அவேர்னஸ் அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து தவிர்க்கப்படும். வீட்டில் வந்து சொல்லணும், ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் தான் சொல்லணும். பேரண்ட்ஸ் வந்து சொல்கிறதுக்கே தயங்குறாங்க. நிறைய வீட்டில் வந்து அவங்களா பார்த்துப்பாங்க, அவங்களா பார்த்துப்பாங்கன்னு. சின்ன பசங்களுக்கு என்ன தெரியும், கண்டிப்பாக ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு வந்து எது என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வ கோளாறு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை தப்பு பண்ணுறாங்க. அதுவே போக போக பழக்கமாயிடுது. பெரியவங்க வீட்டில் இருக்க பெரியவங்க தான் வந்து சொல்லணும், இதுதான் விஷயம், இதுதான் வந்து செக்ஸ்னா இதுதான் அப்படின்னு அவங்க முன் வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கிட்ஸுக்கு வந்து அதுக்கான அவேர்னஸ் கிடைக்கும். அண்ட் அந்த விஷயங்களும் தவிர்க்கப்படும், நிறையா ஹராஸ் பண்ணப்படுற விஷயங்களும் தவிர்க்கப்படும். அண்ட் பொம்பளை முக்கியமாக கேர்ள்ஸ் தான் வந்து ஹராஸ் பண்ணப்படுறாங்க. அப்போ பொம்பளை பிள்ளைங்கிட்ட வந்து முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொசைட்டியில் இருக்குது, இதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி, அதாவது நம்மளோட டிஃபென்ஸுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸுக்கிட்ட பேசணும். அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் பேசணும். இது அம்மா மட்டும்தான் சொல்லணும், இந்த விஷயங்களை வந்து அப்பா மட்டும் அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேருமே கிட்ஸுக்கிட்ட வந்து மனசு விட்டு பேசணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அதனால் தவிர்க்கப்படும் நிறைய விஷயங்கள். சட்டம் வரணும், இன்னும் கடுமையான சட்டங்கள்லாம் வரணும். தண்டனை கிடைக்கணும், சட்டம் வந்தால் மட்டும் போதும், அதில் தண்டனை கிடைக்கணும்ல. தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அப்போ தான் வந்து அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கும், மாடலாக இருக்கும். மற்றவங்க தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், தப்பு பண்ணாதவங்களுக்கு தண்டனை கிடைச்சிடும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க தப்பு பண்ணிட்டு இவங்கள மாற்றி விட்டு போயிடுறாங்க சும்மா. அது என்ன சொல்கிறது, நீ பண்ணி என்ன மாற்றி பெரும். ஸோ அந்த மாதிரி மாற்றி விட்டு போயிடுறாங்க. ஆனால் தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அது வந்து முக்கியமான விஷயம். எவ்வளோ கடுமையான தண்டனைகள் இருந்தாலும் அது வந்து குற்றவாளிகளுக்கு கிடைக்கணும். அதை வந்து காலதாமதம் ஆக்கிக்கிட்டே போனால் மக்களுக்கு அந்த இது மேலே சட்டத்து மேலே இருக்க நம்பிக்கையே போயிடும். ஸோ அது அதை மட்டும் கொஞ்சம் அதான் எல்லாமே கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு போக்ஷோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எந்த மாதிரி இருக்குது, அது எப்படி மக்கள்கிட்ட வந்து அதை ரிலேட்டடான விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதை எப்படி கொண்டு போகலாம் நெக்ஸ்ட்டு, எந்த மாதிரி வந்து ஒரு அதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளோட பிரதர்ஸில் ஏதோ ஒரு விஷயம் ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்காங்க, அது கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஒரு பீப்புளாக நான் என்ன விஷயம் நான் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு அவேர்னஸ், எல்லாருக்கிட்டேயுமே ஒரு அவேர்னஸ் இன்றைக்கி வந்து என்னென்னா, ஃபோக்ஸோ அந்த ஒரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணி கிளியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும்,
ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டே ஒரு அவேர்னஸ், ஒரு ஸ்கூல் டேஸ்லேயே ஒரு காலேஜ் டேஸ்லேயே அவங்களுக்குன்னு இந்த கண்டிப்பாக வந்து ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி ஒரு கிளாஸ் மாதிரி அப்பப்போ ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஒரு கண்டக்ட் பண்ணுறது மூலிமா கொஞ்சம் அவர்கிட்ட அவேர்னஸ் வரும். அது மூலிமா அதை கிளியர் பண்ண முடியும். ரெண்டாவது என்னென்னா எல்லாருக்கிட்டே ஒரு ஆப் மாதிரி இப்போது நைட்டில் வந்து வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்க ஒரு காமனாக வெளியில் போகிறவங்ககிட்ட எல்லாருமே என்னென்னா ஒரு ஆப் மாதிரி நம்ம உருவாக்கி கொடுத்தோம் அப்படின்னா அதன் மூலிமாவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது தாண்டி என்ன அப்படின்னா கொஞ்சம் லா எல்லாமே கொஞ்சம் சிவியராக இருந்தால் நம்மளோட கவர்மெண்ட்டோ ப்ளஸ் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ சேர்ந்து கொஞ்சம் அதுக்கான சிவியரான லாவை கொண்டு வந்து அதை குறைச்சி கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கொண்டு போனாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா இந்த ஒரு போக்சோ அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் இந்த விஷயம் சொல்கிறேன். தேங்க்யூ. வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சில்ட்ரன்ஸை வந்து நிறையா வந்து நோட் பண்ணணும் எவ்ரிடே வந்து அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க எஜுகேஷன்லேயும் சரி அவங்க அதர் அபோ சாரி எஜுகேஷன் அபார்ட் ஃப்ரம் எஜுகேஷன்லேயும் சரி எவ்ரிடே வந்து நோட் பண்ணால் தான் ஏன்னா நிறையா வந்து நம்மளுக்கு பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பிஸி லைஃப் ஸ்டைல் ஆகிட்டாங்க அவங்க சைல்டில் வந்து பார்க்கவே முடியல அவங்கள கிட்ஸை ஃபாலோ பண்ணவே முடியல பிஸி லைஃப் ஸ்டைல்னால அவங்க நிறைய மொபைல் யூஸ் பண்ணுறாங்க கேட்ஜெட்லாம் நிறைய யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய சர்க்கிள்ஸ் இருக்குது அவங்களே வந்து இண்டிவிஜுவலாக சர்க்கிள் பண்ணுறவு ரியல் லைஃப்பில் வந்து ரியல் லைஃப்பில் சர்வே பண்ணுறவளவுக்கு இதாகிட்டாங்க இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் இன்னும் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து மூவ் ஆகணும் அவங்க லைஃப்பில் வந்து அந்த மாதிரி நிறைய செக்ஸ் எஜுகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வேறு கொஞ்சம் பேரண்ட்ஸோட டச் எப்பயுமே இருக்கணும் அவங்களுக்கு அப்புறம் தான் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் லைஃப் லாங் வந்து நல்ல அவங்க நல்ல லைஃப் இருக்கும் உங்களுக்கு. பசங்க மேலே மட்டும் தப்பு இல்லை இது தப்புமே பசங்க மேலே மட்டும் இல்லை இன்னொன்று மேலே தானே இருக்குது. ஆனால் பிரச்சனை எதாவது ஆனால் பசங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை பூரா ஃபேவர்ஃபுல்லாக அவங்களுக்கு தான் இருக்குது பொண்ணுங்களுக்கு தான் ஃபேவராக எல்லாருமே பேசுகிறாங்க போக்ஸோன்றாங்க. ஆனால் லேடிஸ் ஸ்கூல் சைட்லாம் போய் பாருங்கள் கேர்ள்ஸ் ஸ்கூல்லாம் பசங்களை கூட ஆட்டிலும் பொண்ணுங்க தான் ரொம்ப அவங்கள மேக்ஸிமம் அவங்கள ஈர்க்கிறதே அட்ராக்ட் பண்ணுறதே அவங்க தான். சும்மா போனால் கூட கையை கட்டுறது பேசுகிறது வைக்கிறது கண்ணடிக்கிறது டெய்லி வரீங்களா நாளைக்கு வரீங்களான்னு கேட்குறது சும்மா அதை தூண்டி விடுறது ஆனால் போய் பேசணும்னா அப்படியே செதறி ஓடுவாங்க நல்ல நாலஞ்சு பேர் இருந்தால் அப்படி தான் நடக்குது. இதே சிங்கிளாக இருந்தால் ஈஸியாக பேசுகிறாங்க பழகிறாங்க போகிறாங்க ஆனால் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மட்டும்தான் அந்த ஆக்ஷன் எல்லாமே அவங்களுக்கும் இருக்குது அது ஆனால் அவங்களுக்கு அது இது இல்லை அவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது அவங்க மேலே தப்பே இல்லாத மாதிரி தான் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு கூட ஒருத்தர் இருந்தால் அதனால் நான் சொல்கிறேன் ஆல்ரெடி ஒன்று நடந்தது இந்த மாதிரி இன்சிடென்ட்டு அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன் மற்றபடி எதுவும் இல்லை. அதாவது இவங்க மேலே தப்பு இருக்குன்னா அவங்க மேலே இருக்கும்ல இவங்க சப்போர்ட் இல்லாமல் எப்படி ஏதாவது பண்ண முடியும் ஹராஸ்மெண்ட் அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஏன் பண்ணோன்னே போய் சொல்லிடலாம்ல உடனே போய் சொல்லிடலாம்ல இந்த மாதிரி பார்க்குறான் வைக்கிறான் பையன் பார்க்குறான் வர்றான் பின்னாடி வர்றான் அப்படி ஸ்கூலில் போய் சொல்லலாம்ல தைரியமாக பேரண்ட்ஸில் சொல்லலாம்ல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவன் மேலே மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு அது என்னோடய ஒப்பீனியன் அது அது